4 days வரைக்குமே வந்து நம்மளுக்கு இந்த ஹேர்ல வந்து இந்த ஸ்ட்ரைட்னஸ் வந்து நல்லா மெயின்டைன் ஆகுது. என்னோட ஹேர் வந்து பயங்கர புசு புசு புசுன்னு வந்து இருக்கும். தம்ப்நெயில வந்து பாத்திருப்பீங்க, நல்லா பவுன்சினஸா இருக்கக்கூடிய ஹேர். இந்த லெவலுக்கு வந்து எனக்கு நல்லாவே வந்து சூப்பரா ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கொடுத்துருக்கு. ஹேருக்கு வந்து எந்த ஸ்ட்ரைட்டனிங் க்ரீம் எதுவுமே வந்து நான் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஆலோவேரா ஜெல் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணேன். நல்ல வேவியான ஹேரு. ஸ்ட்ரைட்னிங் பண்ண அப்படின்னாலும் நைட்டு தூங்குறச்சு வந்து நல்லா ஜடை வந்து பின்னி போட்டுருவேன். ஸோ அதனால அந்த வேவினஸ் வந்து அப்படியே தான் எனக்கு இருக்கும். அந்த பின்னலோட இது வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஹீட் ப்ரொடக்ஷன் ஏதாவது ஃபேஸ்ல எல்லாம் ஸ்கின்ல எல்லாம் வந்து ஹீட் வந்து செக்ரிகேட் ஆகாத மாதிரி, அந்த ஹீட் வந்து நம்ம கண்ணத்துல பட்டு எதுவும் காய ஆகாத மாதிரி எப்படி செக்யூர்டா வந்து நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம்ட்டு ஒரு சூப்பரான டிப்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்ன டிப்ஸ்ன்றும் சொல்லி பார்க்கலாம். பட் இதோட பாக்ஸ்ல வந்து இந்த ஸ்ட்ரைட்னரோட ஸ்பெசிபிகேஷன்ஸ், இதுல என்னென்ன வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபிளிப்ஸோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் பேக்கேஜிங் ஒரு பிங்க் கலர் எலகண்டான ஒரு பேக்கேஜிங்காக தான் வந்து இருக்குது. இது ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்க் ப்ரோக்கர் ஸ்டைலிங் டெம்பரேச்சர் செராமிக் கோட்டிங் ஹீட் அப் டு டைம் 60 seconds அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு சிலிகான் பேசிஸில் வந்து எல்லா கோட்டிங்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர் வந்து வாரண்டி இருக்கிறதா வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் வந்துட்டு சேம் மாடல் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க பேக்கேஜிங்கில். ப்ராடக்ட் ஃபியூச்சர்ஸில் வந்துட்டு ப்ராடக்டோட நேம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 1295. பட் நான் வந்து பிலோ 1000 ருபீஸ்க்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து மேனுஃபேக்சரிங் டேட் அது மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ வார்த்துன்னு சொல்லிட்டு. ஸோ லுக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்னரோட லுக் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ராயலாக இருந்தது, ரொம்ப மேட் ஃபினிஷிங்கில் இருந்தது. அழகாக செல்ஃபி ஸ்ட்ரைட்னர் ஃபிளிப்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்க அந்த செராமிக் கோட்டிங் வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்குது, பேபி பிங்க் கலரில். ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வியூ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நம்ம வந்து இந்த ஹேரை வந்து கிரிப்பாக வந்து பிடிச்சிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் ஆன் ஆஃப் பட்டன், தென் லைட்டிங் பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ ஃபுல் வியூ வந்து இவ்வளோ தான் வந்து இந்த ஸ்ட்ரைட்னரோட ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இருக்குது. தென் ஒயரிங் லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து லென்த்தாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு மெயினான இம்பார்ட்டண்ட்டான மெரிட்டான விஷயம். தென் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம பக்கத்தில் வந்து தண்ணி கொண்டு போகக்கூடாது, இது யூஸ் பண்ணும்போது ஃப்ளக் பாயிண்ட் பக்கத்துலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணும்போது பாத்ரூம் லக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இது பக்கத்தில் கொண்டு போய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் தண்ணி பக்கத்தில் வந்து இந்த ஸ்ட்ரைட்னரை வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது. இதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாலும் ஃப்ளிப்ஸை நம்ம கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க வாரண்டி பீரியட் இருக்கிற வரைக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ எந்த ஸ்ட்ரைட்னர் வாங்கினோம் அப்படின்னாலும் வந்து இந்த அளவுக்கு வந்து வாரண்டி பீரியட் நம்மளுக்கு இருக்காது. பட் இதில் வாரண்டி பீரியட் இருக்கிறனால வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப
நல்ல விஷயம்தான். இது அமேசானில் பிக் பண்ணியிருக்கனால அமேசான்லேயே நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பயப்பட வேண்டியதில்லை. ஸோ தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு உண்டான வாரண்டி கார்டு வந்து இதிலேயே வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எந்த ஷோரூமில் வேணாலும் வந்து ஃப்ளிப் சர்வீஸ் சென்டரில் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ தென் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க, அது வந்து நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்ட்டு வந்து சொல்கிறேன். இதோட பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. பிளிப்ஸோட செல்ஃபி ஹேர் ஸ்ட்ரைட்னர் அப்படிங்கறது வந்து மெயினான பாயிண்டா வந்து கொடுத்திருக்காங்க. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சில்க் ப்ரோ கேர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது சில்க் ப்ரோ கேர் அப்படின்னா வந்து நம்ம ஹேரை வந்து நல்ல சில்கினஸா வந்து இதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல வந்து ஸ்டைலிங் டெம்பரேச்சர்ஸ் வந்து 210 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிறதா கொடுத்திருக்காங்க. செராமிக் கோட்டிங் வந்து இருக்கிறதா கொடுத்திருக்காங்க. அந்த செராமிக் கோட்டிங் இது வந்து நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா ஹேர்ல வந்து சப்போஸ் நீங்க வந்துட்டு எதுவும் ஜெல்ஸ் வந்து யூஸ் பண்ணாம பண்றீங்க அப்படின்னாலும் வந்து ஹேரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து இந்த செராமிக் கோட்டிங் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிகமா வந்து ஹேர் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து இந்த செராமிக் கோட்டிங் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹீட்னஸும் வந்து நம்ம கையில படாம இருக்கிறதுக்கு இந்த செராமிக் கோட்டிங் நம்ம டச் பண்ணாம இருந்தோம் அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு வந்து கையில ஹீட் வந்து படாது. சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 60 செகண்ட்லயே வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு இது ஆயிடும்னு வந்து கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா நம்மளுக்கு 60 வந்து மோர் தென் தான், அதுக்கு கம்மியாவே வந்து சீக்கிரமா வந்து டெம்பரேச்சர் வந்து ஹை லெவலுக்கு போயிருது. ஜஸ்ட் நம்ம பிளக் பாயிண்ட்ல வந்து இதை அட்டாச் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் ஆன் ஆஃப் சுவிட்ச். ஸோ இப்போ ஆன் ஆயிடுச்சு, இப்படி பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும். ஸோ ஆன் சுவிட்ச் ஆன் பண்ணி ஒரு 30 செகண்ட்குள்ளேயே வந்து நல்லா இப்போ நான் ஆன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு, ஸோ அதுக்குள்ளேயே நல்லா ஹீட் வருது. ஜஸ்ட் நம்ம எப்படி வச்சு 60 செகண்ட்ங்கிறதே வந்து எனக்கு ஜாஸ்தியாக தான் தெரியுது. ஒரு 30 செகண்ட்குள்ளேயே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து அது ஹீட் லெவல் வந்து அதிகமாயிருது. நான் பண்ணிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், ஸோ மறுபடியும் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். பட் பிளிப்ஸோட இந்த செல்ஃபி ஹேர் ஸ்ட்ரைட்டர் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். மெயினாக கொடுத்துருக்க இன்னொரு விஷயம் அப்படின்னா வந்து சிலிக்கான் கோட்டிங்க்கு அப்புறமா வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது 60 செகண்ட்லேயே வந்து நம்மளுக்கு ஹீட் வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆயிரும் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு 30 செகண்ட்லேயே வந்து ஹை ஹீட் வந்து இதில் ஃபுல்லாக வந்து வந்துருது. ஜஸ்ட் நம்ம பிளக் பாயிண்ட்ல வந்து இந்த ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படினாவே வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஆன் பட்டன் அமுத்துனோம் அப்படினாவே வந்து ஒரு 30 செகண்ட்குள்ளேயே வந்து நமக்கு சூடாயிரும். இப்போ நான் கிளிக் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்கும், பட் இந்த இடத்துல தொட்டேன் அப்படினா என்னால தொட முடியல. சோ அந்த அளவுக்கு வந்து ஹீட் வந்து சூப்பரா வந்து சீக்கிரமா வந்து நமக்கு வந்துருது. ஜஸ்ட் இப்படி வெச்சு நம்ம அலோவேரா ஜெல் இல்லனா வந்து ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே, ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் கிரீம் ஏதாவது ஒன்னு அப்ளை பண்ணிட்டு இப்படி பண்ணோம் அப்படினாவே வந்து நல்லா நமக்கு வந்து ஸ்ட்ரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. நான் ஆல்ரெடி இப்போதான் ஸ்ட்ரைட்னஸ் பண்ணியிருக்கேன். சோ ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஃபேன் லுக் வந்துருந்தா அதனால கொஞ்சம் புசு புசுன்னு மறுபடியும் வந்து ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சோ ஜஸ்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் ஆஃப் இந்த 2 பட்டன், இந்த ஒரே பட்டன் தான் இருக்கு. சோ இது மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டிஸ்மெரிட்டா வந்து தெரியுது. இதுல வந்து ஆன் ஆஃப் பட்டன் தான் இருக்கு. சோ நம்ம நம்ம செல்சியஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து ஹீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்றவோ வந்து ஆப்ஷன் இதுல இல்ல. சோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹேண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நம்ம டிராவலிங் டைம்ல கூட எடுத்துட்டு போனா தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா 360 டிகிரி ரொட்டேஷன்ல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட். நம்ம எந்த ஷேப்ல வேணாலும் ஸ்ட்ரைட்னர் வந்து மாத்தி மாத்தி வச்சு நம்ம ஹேருக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சோ இந்த பிரைஸ்க்கு நம்மளுக்கு 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த ஒயரோட வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். சோ லென்த் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து லென்த் இருக்கு. நான் லென்த் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து காமிச்சிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்க இதோட லென்த் வைஸ் வந்து இந்த ஒயரிங் கனெக்ஷன் பிளக் பாயிண்ட் எவ்வளவு சூரா இருக்கு அப்படின்னு. இந்த பிரைஸ்க்கு வந்து 999க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பிரைஸ்க்கு டெஃபினட்டா நீங்க வந்து பை பண்ணலாம். ஸ்ட்ரைட்னஸும் வந்து நம்மளுக்கு டேஸ் கணக்குலயே வந்து நம்மளுக்கு ஹேர்ல வந்து ஸ்டே ஆகுது. 2-3 டேஸ் வரைக்குமே ஸ்டேனஸ் இருக்கு. ஒன் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் கூட நம்ம ஹேர்ல அந்த ஸ்ட்ரைட்னஸ் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்டேனஸா இருக்கு. இந்த பிரைஸ்க்கு டெஃபினட் மெயின் சொல்லுவேன். நல்லா அடர்த்தியா இருக்கு என்னோட முடிவே வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அடர்த்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு சூப்பரா வந்து ஸ்ட்ரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். பார்லரே வந்து போகாம ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ரொடெக்டிங் கிரீம் மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா மட்டும் போதும், பார்லர்ல போய் நம்ம பண்ற எஃபெக்டே வந்து இது கொடுக்கும். ஜஸ்ட் நான் உள்ள ஆலோவேரா ஜெல் மட்டும் தான் என்னோட ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு இது பண்ணி காமிச்சிருக்கேன். எந்த ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரேயும் யூஸ் பண்ணல, அது ஸ்ட்ரைட்னஸ் கிரீமும் இல்ல, ஜஸ்ட் ஆலோவேரா ஜெல், தென் வந்து இந்த நம்ம சிலிக்கான் பேஸ் இருக்கக்கூடிய செல்ஃபி ஸ்ட்ரைட்னர், அவ்வளவுதான். இதுக்கே வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்னஸ் கொடுத்துருக்கு. பட் நம்ம வந்து இன்னும் சூப்பர் டூப்பரான ஸ்ட்ரைட்னஸ் வேணும், பார்லர்ல செய்யற அளவுக்கு ஸ்ட்ரைட்னஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரைட்னிங் கிரீம் யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரா இன்னும் பார்லர் லெவலுக்கு வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். சோ இப்ப வந்து பிகினரா இருக்கிறவங்க வந்துட்டு எந்த மாதிரி ஹேரை வந்து செக்யூர் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இந்த பிளிப்ஸ் ஹேர் ஸ்ட்ரைட்னர், செல்ஃபி ஸ்ட்ரைட்னர் வச்சுட்டு ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க.
இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃப்ரீஸியாக, ரொம்ப வந்து ஸ்ட்ரைட்னிங்கே வந்து இல்லாமல் புசு புசு புசுன்னு வேவியாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும். ஸோ நம்ம இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த செல்ஃபி ஸ்ட்ரைட்னர் ஃப்ளிப்ஸை வச்சு தான் வந்து ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன், மெயினான டிப்ஸு, அதையும் வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல கோம்ப் வச்சு தலையை வந்து சிக்க இல்லாமல் இந்த மாதிரி நேர் எடுத்து வந்து ரெண்டு போர்ஷனாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ பிரிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த பேண்டை வச்சு ஃபுல்லாக எல்லா ஹேரையும் வந்து செக்யூர் பண்ணி பின்னாடி சைடு வந்து நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ சின்னதாக ஒரு போர்ஷன் மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு வேணுங்கிறத விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க மாதிரி எல்லாத்தையும் பேண்டு வச்சு வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து கிளிப்ஸ் வச்சு வந்து செக்யூர் பண்ணுவாங்க, பட் பேண்ட் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஹேர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸஸாக இருக்கிறது முன்னாடி வராது, நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஒரு போர்ஷன் நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேண்ட்லேருந்து மற்ற பேட்சஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பேட்ச் பேட்சாக வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேருக்கு ஒரு ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஜெல் இல்லாமல் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே இல்லாமல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் ஜெல் இல்லாமையும் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். ஜெல் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா அந்த புசு புசுங்கிறது வந்து இருக்கும். ஸோ ஜெல்லோடு நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்னிங் இருக்கும் நம்ம ஹேரில் ரொம்ப நேரத்துக்கு. ஜெல் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஹேர் டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஹேர் டேமேஜிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஹீட் லெவல் வந்து நம்ம ஹேருக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டி வந்து ஹீட் லெவல் நம்மளுக்கு கரெக்டான விதத்தில் வந்து எடுத்து கொடுக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கோம்ப் வச்சு வந்து நல்லா சீவி விட்டுக்கோங்க. சீவிட்டு சிக் இல்லாமல் இருக்கும்போது பிகினராக இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சீப்பை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க. ஸோ கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெல்ஃபி ஸ்ட்ரைட்னர் வச்சு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஒரு 2 times மட்டும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்க அப்படின்னாவே ஹேர் நல்லா வந்து ஸ்ட்ரைட்னிங் ஆகுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு முடி ரொம்ப ரொம்ப அடர்த்தி, எவ்வளோ ஸ்ட்ரைட்னிங் பண்ணாலும் அந்த வேவினஸ் வந்து இருக்கும். பட் இது வந்து சூப்பராக வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கொடுக்குது. ஜஸ்ட் ஒரு 2 strokes தான் வந்து நான் ஸ்ட்ரைட்னிங் மிஷின் வச்சேன். ஸோ நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம பண்ணி முடித்ததும் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு டிக்டாக் கிளிப் இல்லைனா வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கிளிப்ஸை வச்சு வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஹேரை. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஹேரை கொஞ்சமாக வந்து முன்னாடி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை 2 batches வந்து பிரிச்சுக்கோங்க. நான் இப்போ அப்படி தான் பண்ணுறேன். ஸோ அந்த 2 batches ஒரு பேட்சை வந்து நல்லா ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸ்ட்ரைட்னிங், அந்த ஹேரையும் இந்த ஹேரையும் வந்து சேர்த்து ஒட்டுக்காக சீவிட்டு, ஸோ ரெண்டையும் சேர்த்து இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து ஸ்ட்ரைட்னிங் ஆயிரும். ஸோ ரொம்ப வேவினஸாக இருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம். பார்லர் எஃபெக்டே வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ஆல்ரெடி பண்ணதையும் இப்போ பண்ணதையும் சேர்த்து வந்து வச்சு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சீப்பு கோம்பு வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ பண்ணி காட்டணுங்கிறதுக்காக கோம்பு வந்து கையில் பிடிக்க முடியாது, கேமரா முன்னாடி இருக்கிறனால, அதனால் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பண்ணதை வந்து மறுபடியும் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பேட்ச் பேட்சாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோடய ஒரு சைடு ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு, ஸோ பேக் சைடில் இருக்கிற ஹேரும் தென் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேரும் இன்னும் பண்ணலை. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் இருக்கிறத இந்த சைடு இருக்கிறத வந்து நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேலன்ஸ் இருக்க ஹேரெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சேம் ஒரே மாதிரி தான் வந்து எல்லா பேட்சாகவும் வந்து எடுத்து செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும். ஸோ எப்படின்னு காமிச்சு அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ பேக் சைடு எப்படி பண்ணுங்கிறது மட்டும் நான் செஞ்சு காமிச்சிடறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ முன்னாடி என்னோடய ஹேர் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு சூப்பராகவே வந்து டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்மளுக்கு பார்லர் எஃபெக்டில் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கொடுக்குது. நான் ஜெல் வந்து கம்மியாக தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே எல்லாம் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஆலோவேரா ஜெல்க்கு இந்தளவுக்கு வந்து ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து பை பண்ணலாம். ரொம்ப சூப்பரான பிராண்டட் ப்ராடக்ட் தான் இந்த கிளிப்ஸோட செல்ஃபி ஹேர் ஸ்ட்ரைட்னர். ஆ,
ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ தான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டுட்டோரியல், ஹெல்த் கேர் டிப்ஸ், குக்கிங் வீடியோஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஆல்சோ ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து தொடர்ந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.